தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் தௌதே புயல் உருவாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக திரையினில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்த தாழ்வு மண்டலமானது புயலாக உருவெடுத்திருக்கிறது. இந்த புயலின் காரணமாக ஏற்கனவே கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கி வரக்கூடிய நிலையில் இந்த புயல் என்பது தற்போது உருவாகியிருக்கிறது. ஐந்து மாநிலங்களிலும் புயல் மீட்பு பணிகளில் 53 தேசிய பேரிடர் மீட்பு குழுகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே 24 குழுக்கள் களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மேலும் 29 குழுக்களும் தயார் நிலையில் இருக்கின்றன. இந்த சூழலில் தென்கிழக்கு அரபிக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது புயலாக உருவெடுத்திருக்கிறது. டவுதே புயல் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து 18ஆம் தேதி குஜராத்தில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத், மராட்டியத்தில் புயலின் தாக்கம் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்து மாநிலங்களிலும் 53 தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் 29 குழுக்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. ஏற்கனவே 24 குழுக்கள் களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த புயல் என்பது உருவாகியிருக்கிறது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்த நிலையில் புயலாக உருவெடுத்திருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே தேசிய மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் களத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நிலைமையை சமாளிக்கும் பொருட்டு மேலும் 29 குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையத்தின் தரப்பில் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்திருந்த அந்த புயலானது தற்போது புயலாக உருவெடுத்திருக்கிறது. உருவாகியிருக்கக்கூடிய இந்த டவுதே புயலானது 18ஆம் தேதி குஜராத்தில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு மாநிலங்களில் இந்த புயலினுடைய தாக்கம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் 53 தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் 29 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன. ஏற்கனவே 24 குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தென்கிழக்கு அரபிக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவெடுத்திருக்கிறது. டவுதே புயலானது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து 18ஆம் தேதி குஜராத்தில் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத், கேரளா, மராட்டியத்தில் புயலின் தாக்கம் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. 53 தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றன. 29 குழுக்கள் தயார் நிலையில் எதையும் சமாளிப்பதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே 24 குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த புயலானது உருவாகியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.